ஹாய் கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மூணு சீக்ரெட் அப்ளிகேஷன்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிற இந்த மூணு ஆப்பும் கண்டிப்பாக ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காது. ஸோ நான் சொல்கிற இந்த மூணு ஆப் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அது மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் சிம்பிளும் க்ரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெக்னோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ டாப் ஆர்டர் வைஸில் மூணாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஏபிகே ப்யூர். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரை அப்படியே காப்பி பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் இதில் உள்ள இன்னொரு ப்ளஸ் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிற கேம்ஸும் அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இல்லாத கேம்ஸும் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸாக தந்திருக்காங்க. டாப் அப்டேட்டட் கேம்ஸ், டாப் நியூ கேம்ஸ், அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா டாப் அப்டேட்டட் ஆப்ஸ், டாப் நியூ ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பாப்புலர் கேம்ஸ்னு லாஸ்ட் 24 hours, அது ஒரு புதுசாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாப்புலர் ஆப்ஸ்னு லாஸ்ட் 24 hours அதிலும் கொடுத்துருக்காங்க ஆப்ஸ் அண்ட் கேம்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வரப்போகிற கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. இன்னும் ரிலீஸ் ஆகாத கேம்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ண முடியாது, அது வந்த அப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் நீங்கள் என்ன ப்ரீ ரெஜிஸ்டர் வேணால் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கண்டிப்பாக கேட்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பற்றின ஏதாச்சும் நீங்கள் ஒரு போஸ்ட் கூட போட்டுக்கலாம். பொண்ணு கீழே இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த போஸ்ட்டை போட்டுக்கலாம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே இந்த சர்ச் பார் கொடுத்துருக்காங்க, அதில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் எதை வேணாலும் போட்டுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லாத ஒரு ஹேக்கிங் ஆப் வந்து லக்கி பேச்சர். இந்த லக்கி பேச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குரோமில் போய் டவுன்லோட் பண்ணணும், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. இங்கே வர லக்கி பேச்சர் இதை வந்து 4.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே இந்த மோர் எழுத்துனீங்கன்னா இது சைஸ் கூட கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து 6.49 MB. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டைப் ஏபிகே அதுவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, சைடு அந்த இமேஜஸ் கூட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டவுன்லோட் பண்ணால் இங்கே இருக்கிற இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி முடிச்சிடும், நீங்கள் வெளியே வந்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே 4 ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க, ஹோம் தந்திருக்காங்க. நம்ம இப்போ ஹோமில் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ரேங்கிங்கில் பார்த்தோம்னா ஆப்ஸ் எல்லாம் டாப் ஆர்டர் வைஸில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டாப் நியூ கேம்ஸ் அதுக்கும் தனியாக ரேங்கிங்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாலோவிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபாலோவிங் எதுக்குன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது தனியாக உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அதை வச்சு நீங்கள் வந்து மற்றவங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மற்றவங்க உங்களே ஃபாலோ பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது இப்படி கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீங்கள் லாகின் பண்ணால் தான் இது நீங்கள் இது பண்ண முடியும். உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற எத்தனை பேர், அதுக்கப்புறம் வந்து லைக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தீம்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த தீம் வேணுட்டு நீங்கள் மேலே இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இல்லாத நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க.
நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து கூல் க்ரே வச்சுட்டு வெளியே வந்துடுறேன். வெளியே வந்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்து பார்த்தா கூட முன்னாடி நம்ம மேலே பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா க்ரேயில் மாறிடுச்சு. ஸோ ஃபீச்சர் பார்த்தோம். இப்போ டிஸ்கவரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸும் ஒவ்வொரு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ டாப் லிஸ்ட்டில் ரெண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஏன் பார்த்தீங்கன்னா நோக்ரோமோ. ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அச்சல் க்ரோமை காப்பி பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் ஏதாச்சும் சர்ச் பண்ணிருப்பீங்க, அப்போ நீங்கள் பேஜை படிச்சுட்டு இருக்கும்போது இடையில சில ஆட்ஸ் எல்லாம் வரும், அதை ஸ்கிப் பண்ண உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ சில ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா மால்வேர் அதுக்கப்புறம் வைரஸ் கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறது இதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் அச்சஸில் கூகுள் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லைனா இமெயில் அக்கௌண்ட் வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்குது. ஸோ நீங்கள் கூகுளில் டைப் பண்ணுற மாதிரியே இதில் நீங்கள் டைப் பண்ணி பார்த்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு எதை எதாவது சர்ச் பண்ணேன்னா அது வந்து குயிக்காகவும் ஈஸியாகவும் ப்ரௌஸ் ஆக முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரோமில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணி எந்த ஒரு ஆட்ஸுமே உங்களுக்கு வராது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். இது அதில் கூட இந்த இமேஜஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் மாதிரி இருக்கும். க்ரோமில் எப்படி டவுன்லோட் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணால் அது டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதில் வித்தியாசமாக நீங்களே பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த HTTPS பக்கத்தில் ஒரு லாக் ஐக்கான் கொடுத்துருக்கு. ஸோ அந்த லாக் ஐக்கான் எதை குறிப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா ஆட்ஸ் அண்ட் மால்வேர் அண்ட் வைரஸையும் லாக் பண்ணி வச்சுருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா HD ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவியில் வர எந்த ஷோக்களையும் நீங்கள் உங்கள் ஃபோன் மூலியமாகவே லைவாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகி முடிச்ச அப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது உள்ளது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஐபிஎல் கூட நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஐபிஎல்ல நீங்கள் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சேனல்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே கேட்டகரிஸ் கூட கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட், மியூசிக், மூவிஸ், கிட்ஸ்னு. அது மட்டும் இல்லாமல் கீழே எல்லா சேனல் எல்லா கண்ட்ரியும் பேரும் கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன். இந்தியா பக்கத்தில் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இந்தியாவில் இருக்க எல்லா சேனல்ஸும் இப்போ வந்து விசிபிள் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சேனலும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நீங்கள் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த சேனல் வேணும்ன்ட்டு எந்த சேனல் வேணும்ன்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு பிடிச்சிருந்த ஏதாச்சும் ஒன்று நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா சேனல்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த சேனல் கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எந்த லிங்க்கில் ஒன்று கேட்டிருக்காங்க, மூணு இதில் கேட்டிருக்காங்க. HDல உள்ள மாதிரி நான் வந்து 240 லோ குவாலிட்டியில் வச்சு பார்க்குறேன். ஸோ இதில் மொத்தமாக மூணு பிளேயர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன பிளேயர் பார்த்தீங்கன்னா MX பிளேயர், HD ஸ்ட்ரீம்ஸ், அதுக்கப்புறம் வஃபி பிளேயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட MX பிளேயர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நல்லது தான். என்கிட்ட MX பிளேயர் தான், நான் HD ஸ்ட்ரீம்ஸ்லேயே நான் போட்டிருக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு இப்போ வந்து நான் சூஸ் பண்ண டிவி வந்து இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு எனக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் இது வந்து நீங்கள் லைவாக பார்க்கலாம்.
ஸோ இது வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராக் கூட பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனாக வைக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிற இந்த இன்ட்ரோ பட்டனை கிளிக் பண்ணி அதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.